தமிழ் மீட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம். அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கு திரும்பவும் அதை வந்து எடுத்திருக்காங்க. விசாரணையெல்லாம் போகும், டெய்லி விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருந்தது. என்ன சம்பவம், என்ன நடந்தது, கொஞ்சம் முழு விவரங்கள். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கார். அவர்கிட்ட வந்து ஒவ்வொரு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுப்பாங்க. அதில் வந்து அவர் வந்து எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கு, இதை வந்து ஏற்கனவே விசாரிச்சுட்டு தான் மறுபடியும் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் வந்து எப்போ வருது அப்படின்னா, கடந்த ஆகஸ்டில் ஒரு பிரச்சனை வருது. அமைச்சர் பொன்முடி, தங்கம் தென்னரசு, கேகேஎஸ்எஸ் அமைச்சர் தான், இவங்க மீதான சொத்துக்குவிப்பு வழக்கு வந்து முடித்து வைக்கப்பட்டது. அதை வந்து மீண்டும் சுமோட்டோவாக எடுத்து ரிவ்யூ பண்ணுறார். வழக்கமாக வந்து ஒன்று வந்து பாதிக்கப்பட்ட இப்போ அமைச்சர்கள் மேலே வழக்குன்னா அமைச்சர்கள் தரப்பு போகணும், இல்லைன்னா டிவிஎஸ்சி போகணும், இவங்க தான் போவாங்க அப்பீலுக்கு. சுமோட்டோவாக எடுக்க பவர் இருக்குது, அது வந்து அந்த போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கவங்க எடுக்கலான்னு இவர் சுமோட்டோவாக எடுக்கிறாரு. அதுக்கு எதிராக நிறையா பிரச்சனைகள் வந்துச்சு. நீங்கள் திமுக மட்டும் குறிவிக்கிறீங்க அப்படின்னா, இல்லை இந்த இடைப்பட்ட காலமும் என் கையில் போர்ட்ஃபோலியோ இருக்குது, அந்த காலத்துக்குள்ளே யார் யார் வழக்கு பண்ணாலும் பண்ணுறோம் அப்படின்னு அதிமுகவிலேருந்து ஓ பன்னீர்செல்வம், வளர்மதி அவங்க மீது போடப்பட்டு முடிக்கி துவைக்கப்பட்ட வழக்கு முடித்தாங்க. பொன்முடி கேஸை எடுத்து இப்போ ட்ரையலுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு, அந்த வழக்கு ப்ராசஸில் இருக்குது. அது இல்லாமல் ஒரு சொத்துக்குவிப்பு வழக்கு பொன்முடி மேலே இருந்து அதில் குற்றவாளியின் தீர்ப்பு வந்து இப்போ வந்து பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கார். அப்பீல் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. இந்த பர்டிகுலர் வழக்கு வந்து யார் மேலே அப்படின்னா, கடந்த 2006-2011 திமுக ஆட்சி காலத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் தங்கம் தென்னரசு, தென் சென்னை தொகுதி எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டி அவருடைய சகோதரர். அவர் வந்து அந்த காலகட்டத்தில் 76 லட்சத்தி சொச்சம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் அப்படின்னு 2022 நவம்பரில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணப்படுது. 2012 நவம்பரில் அதிமுக அரசில் டிவிஎஸ்சி வழக்கு தாக்கல் பண்ணாங்க. அவர் மேலேயும் அவருடைய மனைவி மணிமேகலை மேலேயும் வழக்கு தாக்கல் பண்ணப்படுது. அதே போன்ற ஒரு வழக்கு வந்து அதுக்கு முன்னதாக 2012 செப்டம்பரில் இப்போது வருவாய்த்துறை அமைச்சராக இருக்க, அப்போதைய பிற்படுத்தோடு நலத்துறை அமைச்சராக இருந்த கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் என்று அழைக்கப்படுகிற சாத்தூர் ராமச்சந்திரன் அவர் மீது போடப்பட்டிருக்கு. அவரில் 46.56 லட்சம் சொத்து சேர்த்தார். அவரும் அவருடைய மனைவி ஆதிலட்சுமியும் அவங்க மேல வழக்கு தாக்கல் பண்ணப்படுது. இந்த வழக்கில் இவங்க ரெண்டு பேர் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து அந்த சுமோட்டோ ஆனந்த் வெங்கடேஷ் விசாரித்து அது எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இதில் ஆனந்த் வெங்கடேஷ் சொன்னால், 2012 வழக்கு தாக்கல் பண்ணப்படுது. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, 2016 வரைக்கும் வாய்தா மேலே வாய்தா வாங்கிக்கிட்டே இருக்காங்க. வாய்தா வாங்கினதில் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 2016 தான் வந்து பிப்ரவரி மார்ச் மே 3 மாதங்களில் வழக்கிலேருந்து விடுவிக்க கோரி ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. ஏன்னா ஆட்சி மாற்றம் வந்துட்டால் நம்ம வந்து நம்மளே டிவிஎஸ்ஐ கையில் வச்சு சாத்தியப்படுத்திக்கலாம்ங்கிற ஒரு நம்பிக்கையில் அது வரைக்கும் அப்போ வாய்தா வாங்கிட்டு இருந்தவங்க இப்போ சடனாக அது கேட்குறாங்க. இந்த மாதிரி நடக்குது. ஸோ அப்போது வந்து அதுக்கு பிறகு வந்து திருப்பி ஆட்சி மாற்றம் வரல, அதிமுக ஆட்சி இருக்குது, கேஸ் இப்படியே போகுது, திருப்பி வந்து வாய்தா வாங்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு கட்டத்தில் வந்து வாய்தா மேலே வாய்தா வாங்கிட்டு இருக்கும்போது தங்கப்பு தினசெல்லாம் வந்து 18 வாய்தா, வாய்தா ராணின்னு ஜெயலலிதா பேசினவங்க 18 வாய்தாக்கு மேலே வாங்கியிருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது 2021 ஆட்சி மாற்றம் வந்து இரண்டு பேரும் மீண்டும் அமைச்சர்களாக பொறுப்பேற்கிறாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக தங்கம் தென்னரசு வந்து தொழில்துறை அமைச்சரானார். இப்போ வந்து நிதித்துறையும் மின்சாரத்துறையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கேகேஎஸ்எஸ்ஆர் வந்து வருமானத்துறை அமைச்சராக இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரே நாளில் அமைச்சகம் ஒரே நாளில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. என்ன தாக்கல் பண்ணாங்கன்னா, இந்த வழக்கிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. இந்த இந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்பெஷல் கோர்ட்டில் தான் நடந்துகிட்டு இருக்கு. நீதிபதி திலகம் தான் இந்த வழக்கை விசாரித்திருக்காரு. இதில் வந்து என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த ஆகஸ்ட் 27 வந்து இரண்டு பேரும் ஒரே நாளில் மனு தாக்கல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எங்களை விடுவிக்க கோரி அப்படின்னு வழக்கு எப்போ மாறி மாறி போடப்பட்டுச்சு, ஆனால் இவங்க ஒரே நாளில் ஃபைல் பண்ணுறாங்க. செப்டம்பர் 15ஆம் தேதி டிவிஎஸ்சி வந்து என்ன பண்ணுதுன்னா, இரண்டு வழக்குலேயும் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க. எழுத்துப்பூர்வமாக ஒரு அறிக்கை தாக்கல், என்னென்னா இந்த வழக்கில் மேல் விசாரணை எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு. அப்போ இருந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வேறு, அடுத்து வேறு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்த பிறகு எங்களுக்கு மேல் விசாரணை தேவைப்படுது அப்படின்னு ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் நீதிமன்றமும் அதுக்கு அனுமதி அளிக்குது. அக்டோபர் 28ஆம் தேதி வழக்கு விசாரணை நிறுத்தி வைக்க அறிக்கை கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னா, மறுபடியும் விசாரித்தோம், விசாரித்ததில் இவங்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை, 26 லட்சத்தி சொத்துக்கு ஆதாரம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தங்கம் தென்னரசு வழக்கில் வந்து
வருமானத்தை விட கம்மியாக தான் ஒரு சொத்தையை சேர்த்துருக்காரு, கஷ்டப்படுறாரு பாவம், கை காசு போ. இவ்வளோ வருஷமாக கேஸ் இருந்ததே அப்போ 2022 டிசம்பர் 12ஆம் தேதி தங்கம் தென்றஸ் வந்து வழக்கில் வந்து விடுவிக்க போகிறார், அவரும் அவருடைய மனைவியும் விடுவிக்க போகிறாங்க. 23 ஜூன் 27ஆம் தேதி கேகே சார் விடுவிக்க போகிறார். இந்த விஷயத்தை தான் சுமோட்டோ ரிவ்யூவாக போன ஆகஸ்ட் ஆனந்த கடைசி எடுத்தார். இப்போ அதான் சொல்லி அது எப்படி ஐவோ மாறினோடனே உங்களுக்கு கேஸே மாறுது, 76 லட்சம் வந்து சொத்து சேர்த்தாங்கன்னு சொல்கிறீங்க, மாறினோடனே அதுக்கு ஆதாரமே இல்லைங்கிறீங்க. அப்போ எதன் அடிப்படையில் அதை வந்து ஆதாரமாக போட்டாங்க? இரண்டு முரண்பாடான அறிக்கைகள் இருக்கு உங்க முன்னாடி, ரெண்டுமே வந்து டிவிஎஸ்சி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை அனலைஸ் பண்ணவே இல்லையா? ஜட்ஜு வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் இதை அனலைஸ் பண்ணவே இல்லையா, எப்படி இதை நீங்கள் அனுமதிக்கிறீங்க? ஆட்சி மாற்றம் வந்தவுடனே அப்போ எல்லாமே காணாமல் போயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆட்சி மாற்றம் அரசுக்கு காவல்துறை கைப்பாவையாக இருந்திருக்கு அப்படின்னு நீதியரசர் குற்றச்சாட்டுறாரு. காவல்துறை உடந்தையாக இருந்திருக்கு, விடுவிப்பதற்காகவே மேல் விசாரணை கோரிக்கையை வந்து இவங்க கேட்டிருக்காங்க, அதுக்காகவே அந்த விசாரணை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இதே ஒரு விஷயத்தை ஒரு சாமானியன் செஞ்சுருந்தா மேல் விசாரணை பண்ணி அவங்களை விடுவிப்பீங்களா? சட்டத்தின் மூலம் அனைவரும் சமம், செருப்பு தைக்கிறவராக இருந்தாலும் சரி, ரொட்டி விற்கிறவராக இருந்தாலும் சரி, கூலி சுமத்துக்கிறவா இருந்தாலும் சரி, ஒரு கார்பரேஷன் வேலை பார்க்குறவா இருந்தாலும் சரி, யார் வேலை பார்த்தாலும் இவங்க வந்து சட்டம் அனைவருக்கும் சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மேலைநாட்டு அறிஞருடைய ஒரு இதை வந்து கோட் பண்ணார். சட்டம் வந்து ஒரு பரந்த வலை, அதில் பெரிய மீன்கள் மட்டும் அதிசயமாக எப்பவும் தப்பிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கோட் பண்ணி இப்போ வந்து மறுபடியும் நீங்கள் விசாரணை நடத்தணும், இந்த நீதிமன்றம் வந்து எப்படி இதை அணுகுனாங்கன்னு தெரியல, தீர்ப்பு எப்படி கூட எழுதக்கூடாது என்பதற்கு ஒரு மாடலாக அந்த நீதிபதி இருக்கார் அப்படின்னு கோட் பண்ணி இப்போ வழக்கை வந்து மறுபடியும் விசாரிக்கணும். 2012 போட்ட வழக்குங்கிறனால இதை வந்து தினசரி அடிப்படையில் விசாரித்து நீங்கள் வந்து தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 9ஆம் தேதி கேகேஎஸ்எஸ்ஆர் அமைச்சத்தின் ஆஜராகணும், செப்டம்பர் 14ஆம் தேதி தங்கம் தென்றஸ் ஆஜராகணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஆஜராகிறதுக்கு முன்னாடி இவங்க அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து பொன்முடி கேஸில் இதெல்லாம் நடந்துச்சு பார்த்தோம், அதையும் மீறி வந்து அது போயிட்டுருக்கு. ஜெயச்சந்திரன் வந்து அந்த வழக்கில் இன்னொரு சொத்துக்குவிப்பு வழக்கில் இது பண்ணாங்க, ஸோ அதுவும் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கும். இதில் இன்னும் ஐபெரிசாமி, திமுகவில் ஐபெரிசாமி அவருடைய வழக்கு ஒன்று இருக்குது, அதிமுகவில் ஓபிஎஸ் அப்புறம் வளர்மதி அம்மையார் வளர்மதி அவங்க மேலேயும் வழக்கு இருக்குது, அந்த வழக்கு அடுத்தடுத்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, மூடனை கேஸை திருப்பி எடுத்தனால டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் வச்சு இடி உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டு, அப்போ டிஎம்கே பக்கம் இடி வந்துடும், இடி வந்துடும். இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று இன்னொரு ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு. என்ன அப்படின்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சித்தார்னு ஒரு வழக்கு இருக்குது. அது வந்து அவர் அதிமுகவில் இருக்கப்போ திமுக ஆட்சி காலத்தில் போட்டாங்களா, திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக காலத்தில் போட்டாங்களா சரியாக தெரியல, பட் அவர் மேலே ஒரு வழக்கு இருக்குது, சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது. அந்த வழக்கில் டிவிஎஸ்சி உள்ளே வந்திருக்கு, டிவிஎஸ்சி தலையிடக்கூடாதுன்னு போட்ட மனுவை நேற்று தள்ளுபடி பண்ணிட்டாங்க. டிவிஎஸ்சி விசாரிக்கலாம், அவங்க தனியாக விசாரிச்சுட்டு போட்டோம், நீங்கள் தனியாக விசாரிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி இன்ன வரைக்கும் வெளியே வரல, அதனால கிட்டிய வரைக்கும் இல்ல. மீம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, கவலைப்படாதீங்க, துணைக்கு இன்னும் ரெண்டு பேர் உள்ள வந்துருவாங்க அப்படின்ட்டு. அடுத்து பொன்முடி மேல இருக்கு, ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிட்டாங்க, இன்னும் ரெண்டு பேர் இடி கேஸில் அது அவர் வந்துட்டார், இப்போ இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ இது இல்லாமல் தனியாக நிறையா பேர் கேசஸ் தனியாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் கேஸ் வச்சு இந்த சொத்து குவிப்பு வழக்கு மூலயமாக இந்த விஷயங்கள்லாம் வருது அப்படிங்கிறதா இப்போ வந்து பார்க்க வேண்டியது. எத்தனை வருஷம் ஆனாலும் திரும்பவும் அதை சுமோட்டாவாக தோண்டி எடுத்து, இல்லை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீதி அரசு நீதி பரிபாலனம் வந்து சரியாக இருக்கணும், நீங்கள் சாமானியனுக்கு கொடுக்குற நீதியை தான் வந்து ஒரு பணக்காரனுக்கோ அதிகாரப்படுத்துவருக்கோ கொடுக்கணும், அதிகாரப்படுத்துவர்களுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க. அவர் வந்து இங்கே வந்து தங்கம் தென்னரசு கேகேஎஸ் ராமச்சந்திரன் ஐபெரிசாமி வளர்மதி ஓபிஎஸ்னு பார்க்கல, அங்கே இருந்த நீதிபதிகள் சரியாக செஞ்சுருக்காங்களா அப்படின்ட்டு. ஏன்னா பொன்முடி வழக்கில் இதே மாதிரி தான் நடந்திருக்கும், நீதிமன்றம் வந்து விழுப்புரம் கோர்ட்லேருந்து மாற்றி அந்த நீதிமன்றத்துக்கு வேறு நீதிமன்றத்துக்கு மாற்றி 3 நாளில் விசாரித்து 100 சாட்சிகளையும் ஆவணங்களையும் அனலைஸ் பண்ணி 4 நாளில் விசாரித்து 3 நாள் தீர்ப்பும் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக 300 டாக்குமெண்டட் எவிடன்ஸ், அது போக சாட்சிகள் எல்லாத்தையும் 4 நாளில் விசாரித்து 3000 தீர்ப்பும் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ தீவிரமாக இருந்திருக்காங்கன்னு பாருங்கள், ஒரு கேஸை முடிக்கிறதுக்கு என்ன அந்த தீவிரத்தை தான் வந்து இப்போ கேட்குறாரு. இப்போ இவரை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போக முடியாது, என்ன பிரச்சனை, போன வாட்டி பொன்முடி கேஸில் போகும்போதே
கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், ஆனந்த் வெங்கடேஷ் மாதிரி ஒரு நீதிபதிகள் நம்ம நாட்டுக்கு கிடச்சதுக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் சொன்னார். அப்போ அப்படியே அங்கேயும் போக முடியாதா, லாக் பண்ணிட்டாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஆனால் கண்டிப்பாக வந்து இது மாதிரியான விஷயங்கள் அப்போது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை வேறு என்ன யார் யார் மேலெல்லாம் வழக்கு இருக்கோ அவங்களும் இதே மாதிரி திரும்பவும் மாற்றாங்களா, இல்லை அதுக்கப்புறமான அந்த வழக்கு விசாரணை எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று முடிஞ்சுது, நாளுக்கு நாள் எல்லா கட்சி இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் வர கட்சியே இல்லைடா அப்படிங்கிற அளவுக்கு எல்லா கட்சி சார்ந்த நபர்களையும் உள்ளடக்கியதாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வழக்கு போயிட்டுருக்கு. இப்போ திரும்ப புதுசாக அதில் ஒரு நபரை உள்ளே சேர்த்துருக்காங்க. ஜூலை 5ஆம் தேதி மாலை 6:30 to 6:30 7 மணிக்குள்ளே அந்த டைம் கேப்புக்குள்ளே வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து படுகொலை செய்யப்படுறார். 6 பேர் நாங்கள், அப்புறம் 10 பேர் நாங்கள், 8 பேர் சரண்டர் ஆனாங்க, அப்புறம் ஒரு 3 பேர் இப்படியே போய் 21 பேர் இது வரைக்கும் கைதாகியிருக்காங்க. இதில் வந்து 5 பேர் லாயர்கள் அப்படிங்கிறது வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இதில் வந்து ஏற்கனவே வந்து திமுகவை சேர்ந்த அருள், அப்புறம் இன்னொரு நபர் ஒருத்தர் இருந்தார், தமிழ் மாநில காங்கிரஸ் உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஆச்சரியமானதை தாண்டி அதை சேர்ந்த அரியரன் ஒருத்தர் இருந்தார், அதிமுகவை சேர்ந்த மலர்குடி, பாஜகவை சேர்ந்த அஞ்சலை, நடுவில் வந்து ஆம்ஸ்டாங்குடைய மனைவி கொலை மிரட்டல் விடுத்தார்னு ஒரு விசிக பிரமுகர். இப்படியாக போய்கிட்டு இருக்கும்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளில் இன்னும் காங்கிரஸ் மட்டும்தான் வராமல் இருந்துச்சு அப்படின்னு கிண்டல் பண்ணிலாம் மீம்ஸ் போட்டுட்ருந்தாங்க. கடைசியில் பார்த்தா முக்கிய குற்றவாளியாக, முக்கிய காரணகர்த்தாவாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு அஸ்வத்தாமன் அவர்கள் இருக்காரு. இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம், எல்லா கட்சியும் சேர்க்கும் போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இப்போ புதுசாக ஒருத்தவங்க உள்ள வந்திருக்கோம்ல, எங்களை எப்படி விட்டீங்க அப்படின்னு அவங்களும் சண்டைக்கு வருவாங்கல்ல. அது வந்து அது மீம்ஸில் போட மறந்துட்டாங்க போல இருக்கு, அது பார்ப்போம் என்ன அப்படின்னு. ஸோ இப்போ வந்து அஸ்வத்தாமன் அவரை வந்து சேர்த்துருக்காங்க, அவரை வந்து இது பண்ணியிருக்காங்க, கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் பொறுப்பில் இருக்க மனுஷன், போன எம்பி எலெக்ஷனில் சீட்டு கேட்டார் போல இருக்கு, ஒரு வழக்கை காரணம் காட்டி அவருக்கு சீட்டு கொடுக்கப்படல. அவர் யார் அப்படின்னா அஸ்வத்தாமன் வந்து எஸ்எம் நகரை சேர்ந்த நாகேந்திரன் அவருடைய மகன். அவர் வந்து ஏற்கனவே ரவுடியாக இருந்து பல வழக்குகளில் சரி சென்றவர், இப்போவும் சிறையில் தான் இருக்கார். அவருடைய மகன் தான் அஸ்வத்தாமன். இவர் தான், இவரும் வந்து இந்த கொலையில் முக்கிய பங்காக இருப்பார், அஸ்வத்தாமனுக்கு முக்கிய பங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காவல்துறை சொல்கிறாங்க. ட்விஸ்ட், திரைக்கதையில் அடுத்த ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் இவர் அவர் அவர் இவர்னு காவல்துறை சொல்கிறத பார்த்தா ஏதோ வந்து சினிமா ஸ்க்ரீன் ப்ளே எழுதுகிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயமும் அப்படி தான் இருக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னா, நாகேந்திரன் வந்து இப்போ சிறையில் இருக்கார், ஆயுள் தண்டனை கைதி. நன்னடத்தை காரணமாக அவரை வெளியே விருதாக இருக்கும்போது ஆம்ஸ்டாங்குடைய நெருங்கிய நண்பராக இருந்தால் தென்னரசு கொலை வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி அவரை மறுபடியும் கைது பண்ணி இப்போ மீண்டும் ஒரு சிறையில் இருக்கார். என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவங்கடத்துக்கும் நாகேந்திரனுக்கும் தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அவருடைய மகன் தான் வந்து அஸ்வத்தாமன். இவர் மேலேயும் வந்து காங்கிரஸ் கட்சியில் பொறுப்பில் இருக்கார். யாரில் கூட நெருக்கத்தில் இருக்கார் அப்படின்னா, கட்சியில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்க ஒரு நபர் கூட தான் வந்து அஸ்வத்தாமன் நெருக்கமாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அவர் மேலே பல வழக்குகள் இருக்குது, வழிப்பறி மிரட்டல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அவர் மேலே வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி, இளைஞர் காங்கிரஸை சேர்ந்த பொதுச் செயலாளர் ஜெயபிரகாஷ் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபரை கடத்தி துப்பாக்கி வைத்து மிரட்டி 10 கோடி ரூபாய் பணம் பறிக்க மிரட்டிய வழக்கு இருக்குது. அந்த வழக்கில் வந்து அஸ்வத்தாமன் வந்து கைது செய்யப்பட்டு இப்போ இருக்காரு. ஸோ அந்த வழக்குடைய தொடர்புலையும் வந்து ஆம்ஸ்ட்ராங் பின்னணியில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது, அதனால் இருக்கலாம். தென்னரசு வழக்குலையும் வந்து நாகேந்திரனை சேர்த்ததுக்கு ஆம்ஸ்ட்ராங் பின்னாடி இருக்கார், இதனால் அப்பா அம்மா ரெண்டு பேத்துக்குமே கோபம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருவள்ளூர் பகுதியில் ஒரு 155 ஏக்கர் லேண்டு ஒரு டிஸ்பியூட்டில் இருக்குது, ஒரு சௌகர்பேட்டை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகருக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்குமான அந்த பேச்சுவார்த்தையில் நாகேந்திரன் உள்ள பூந்து, நான் டீல் பண்ணி கொடுக்குறேன், ஒரு 15 பிளாட்டு வீட்டு மனை வந்து எனக்கு கமிஷனாக கொடுத்துருங்கன்னு கேட்ட மாதிரியும், அது காம்ஸ்டாங் மறுத்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஜெயபிரகாஷ் விஷயத்துலேயும் வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டு சுமூகமாக போங்க, என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நாகேந்திரன் மிரட்டினாகும், அதுக்கும் வந்து ஆம்ஸ்டாங் பணியலை அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. இதில் என்ன தகவல் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாங்க அப்படின்னா, அதை நம்புகிற மாதிரியும் இல்லை, நம்ப முடியாமலும் இல்லை. என்னென்னா ஒரு வாட்டி வந்து நாகேந்திரனே டேரெக்டாக ஃபோன் பண்ணி ஆம்ஸ்டாங்கிட்ட இந்த மாதிரி என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு மிரட்டினதாக சொல்கிறாங்க. இன்னொரு முறை அஸ்வத்தாமன் ஆம்ஸ்டாங் நேரில் சந்தித்து அப்பா பேசுகிறாரு லைனில் இருக்காரு அப்படின்னு ஃபோனை கொடுத்ததாகவும், என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனா சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மிரட்டினார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மிரட்டெல்லாம் இருந்துச்சுங்கிறனால இந்த விஷயத்தில் அவரும்
முக்கிய காரணக்கர்த்தாவாக இருந்திருப்பார் அப்படின்னு காவல்துறை தரப்புலும் சொல்லப்படுது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இதில் ஏற்கனவே பேசப்பட்டு கொண்டிருந்த சம்பவ செந்தில் அதை பற்றியும் காவல்துறை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்து அஸ்வத்தாமனுக்கு இதுதான் காரணம், அஸ்வத்தாமன் கொன்றதாக இருந்தால் இதான் மோட்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொன்னாங்க. சம்பவ செந்திலுக்கு இன்ன வரைக்கும் மோட்டிவ் என்ன எங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் பேரை மட்டும் கூட சேர்த்துருக்காங்க, என்ன மோட்டிவ்னே தெரியல. ஆனால் நாங்கள் வந்து இல்லை, ஆனால் இன்னொரு பக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கதை இருக்குது, அவர் நாங்கள் பிடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த கதையை வெளியில் சொல்லுவோன்ற மாதிரி வேற சொல்கிறாங்களே. இப்போ அதான், இப்போ இந்த அஸ்வத்தாமன் வந்து அருள்னு சொல்லிட்டு ஒரு திமுக ஆயர் அவர் கூட நெருக்கமாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதே மாதிரி அவர் வந்து சம்பவ செந்தில் வந்து இன்னொரு அந்த அரியரனும் அந்த வழக்கறிஞர் கூட இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, சம்பவ செந்திலுக்கான எக்ஸாக்ட் மோட்டிவ் என்னன்னு தெரியல, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு கிடச்சிருக்கு, அந்த நாட்டு வெடிகுண்டை வந்து அவர் தான் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. பட் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. மூன்று திரைப்படை அமைச்சு தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொலையாளிகள்லாம் வந்து செய்ய அல்லது செத்து முடின்னு சபதம் எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு புதுசாக இது இல்லாமல் டீல் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. இதில் வந்து ஒவ்வொருத்தர பிடிக்கும் போதும் அதுக்கு ஒரு கிளைக்கதைகள் சொல்கிறாங்க. இந்த ராமாயண மகாபாரதத்தில் கிளைக்கதைகள்லாம் வரும்ல, காப்பியங்கள் அந்த மாதிரி கிளைக்கதைகள்லாம் போய்கிட்டே இருக்குது. இப்போ கடைசியில் அது லேண்ட் டிஸ்பியூட்டுன்னு வந்து நிறுத்த பார்க்குறாங்க அப்படிங்கும்போது, ஏற்கனவே ஊடகங்களில் திமுக ஆதரவு பெய்டு ஆட்கள் வந்து சில விஷயங்கள் நரேட்டிவ்களை வந்து வேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நரேட்டிவை வந்து இப்போது காவல்துறை கையில் எடுக்குதா அப்படின்னு தெரியல. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கோர்ட்டில் நிற்குமா இந்த கேஸு என்ன எதுன்னு தெரியல. மிக விரைவில் அதுக்கு சாட்சி போடும்போது தான் தெரிய வரும் என்ன நடந்துச்சு, யார் யார் உண்மை குற்றவாளிகள் அப்படின்ட்டு பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. இப்போ நீங்கள் சொல்லும் போதுமே வந்து நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்த ஒரு பத்திரிகையாளர் சொன்னதான் ஞாபகம் வருது. ஏன்னா வழக்கில் இன்னும் எத்தனை பேரை அதிகமாக சேர்த்துக்கிட்டே போகிறாங்களோ அப்போ கேஸ் வந்து நீர்த்து தான் போகும் அப்படிங்கிற ஒரு பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ 6 மாதத்துக்குள்ளே வந்து சார்ஜ்ஷீட் போடணும், சார்ஜ்ஷீட் போட முடியலனா A2 A3 A4 நீங்கள் வந்து அக்யூஸ்களுக்கு என்ன கணக்கில் போட்டு நிப்பாட்டுவீங்க. இப்போது அருள் தான் செஞ்சார் அப்படின்னா அருளுக்கும் அசோதாமனுக்கும் லிங்க் இருந்துச்சு அப்படின்னா, அப்போ மலர்கொடியோட மோட்டிவ் என்ன, மலர்கொடி எதுக்கு வந்தாங்க, அரியரன் எதுக்கு வந்தார், சம்பவத்தில் எதுக்கு வந்தாங்க அப்படிங்கிற கேள்வி வரும். ஏதாவது ஒரு கிளியர் கட் லைனில் வந்து வச்சா ப்ரூவ் பண்ண முடியும். பட் இங்கே அதிகமாக போகும்போது டிவியேஷன்ஸ் அதிகமாக இருந்தால் வழக்குடைய தன்மை நீர்த்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னா, நாகேந்திரன் அவர்கள் தான் அடுத்த டார்கெட்டு, போலீஸுக்கு என்கவுண்டர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நமக்கு வந்து பேட்டியில் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவர் ஏற்கனவே ஜெயிலுக்குள்ளே தானே இருக்கார், அதுக்கப்புறம் அவர் என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கார், அவர் அவ்வளோ புதுசாக க்ரைமில் இன்வால்வ் ஆனாரான்னு தெரியல. ஸோ அதனால் என்கவுண்டர் பண்ணுற அளவுக்கு போகமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கவுண்டர் வந்து வழக்கமாக நடக்கிறது தான் இவங்க வந்து இது பண்ணுறாங்க. பட் நாகேந்திரன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது அப்படிங்கும்போது அவர் அவ்வளோ அசால்ட்டாக கை வச்சுருவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று வந்து பாஜக வழக்கறிஞர்கள் தான் அவருக்கு வந்து ஆஜராகிட்டு இருக்காங்க. பையன் வந்து காங்கிரஸில் பொறுப்பில் இருக்கார், ஆனால் அப்பாவுக்கு வந்து பாஜக வழக்கறிஞர்கள் ஆஜராகிட்டு இருக்காங்கும் போது தெரியல என்கவுண்டர் சாத்தியமானு தெரியல. பட் கேஸில் வந்து கன்விக்ட் ஆகி ஜெயிலில் இருக்காரு அப்படிங்கும்போது அதில் வந்து என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியங்களே பார்க்கலாம். ஏன்னா எப்போ என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது, கதை எப்படியெல்லாம் சுற்றி போகுதுங்கிறது தெரிய மாட்டேங்குது, என்ன நடக்கலாம் என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற நிலைமை தான் வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. யார் ஒருத்தர் நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க தான் இந்த ரூட் தான் அப்படிங்கிறதும் தெரியாமல் சுற்றி எங்கெங்கேயோ கொண்டு போகிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.